ராணிப்பேட்டை மாவட்ட கால்நடை மருந்தக மையத்தின் வளாகத்தில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு நீர்வள நிலவள திட்டத்தின் கீழ் கறவை மாடுகளில் பால் உற்பத்தி அதிகரித்தால் மற்றும் மீத்தேன் உற்பத்தியை குறைப்பதற்கான தானுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்து வழங்கும் விழா கறவை மாடுகள் வளர்க்கும் பண்ணை உற்பத்தியாளர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த கறவை மாடுகள் வளர்ப்பு பண்ணை உரிமையாளர்களுக்கு கறவை மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய அமில நோய், ஜீரண பாதிப்பு மற்றும் இனப்பெருக்க பிரச்சனைகள் போன்றவைகளை தீர்த்து பால் உற்பத்தி அதிகரிக்க செய்யும் தானுவாஸ் கிராண்ட் ஊட்டச்சத்து பாட்டில்கள் வழங்கப்பட்டு கறவை மாடுகளுக்கு எவ்வாறு அதனை கொடுக்க வேண்டும் எனவும் அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் குறித்து தெளிவாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் மூலம் எடுத்துரைத்து கூறப்பட்டது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, மாட்டுல ஜீரண சக்தி நல்லா இருக்கும். ஜீரண சக்தி அதிகமான என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு பால் உற்பத்தி கூடுதலா கிடைக்கும். நாங்க ஆராய்ச்சி பண்ணதுல 100-80 மாடுகளுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குது. மீதி 20 மாடுகள்ல எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது. இந்த மருந்து கொடுக்கறதுனால ஒரு மாட்டுக்கு குறைந்தபட்சம் 1.5 லிட்டர் ஒரு நாளைக்கு, அப்ப ஒரு வேலைக்கு 1.5 லிட்டர், குறைந்தபட்சம் 1.5 லிட்டர்ல இருந்து அதிகபட்சம் 1.5 லிட்டர் வரைக்கும் ஒரு வேலைக்கு நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த மருந்தை நீங்க தைரியமா கொடுக்கலாம். இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த மருந்தை நல்லா குலுக்கிட்டு இந்த மேல இருக்க மூடியில காலையில ஒரு மூடி தவிடு தண்ணி எல்லாம் கலந்துட்டு மாட்டுக்கு கொண்டு போய் வைப்பீங்க, அதோட கலந்து கொடுங்க. காலையில ஒரு மூடி சாயங்காலம் ஒரு மூடி கொடுத்தா போதும், உங்களுக்கு பால் உற்பத்தி அதிகமாகும்.